ஹாய் கைஸ், யோ வாட்சிங் தமிழ் டைம் கில்லர். இப்போல்லாம் வாரத்துக்கு 4 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே ஒரு பிராண்ட் கிட்ட இருந்து 2-3 ஃபோன் தான் லான்ச் ஆகும். ஆனால் இப்போ தான் வாரம் வாரம் படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஃபோன்ஸ் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓ, இப்போ தான் படமே ரிலீஸ் ஆகுறது இல்லைல்ல. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்ததை விட டெக்னாலஜிஸும் ரொம்பவே டெவலப் ஆகிருக்கு. உதாரணத்துக்கு ஃபோன்ஸில் டால்பி வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கே சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெக்னாலஜிஸ் வளர்கிற மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் வளர்ந்துக்கிட்டே போகுது. டெக்னாலஜியில் அவங்க கொடுக்குற அப்டேட் கன்சியூமருக்கு நல்லது, ஆனால் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் பண்ணுற அப்டேட் அது பிராண்டுக்கு தான் நல்லது. அவனுக்கு நல்லதுன்னா உனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சில சமயம் கன்சியூமரை ஏமாத்துற வகையில் இருக்குது. அந்த மாதிரியான சில விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதிகபட்ச ஃபோன்ஸ் லான்ச் ஆகும் போதே ஒரு லோவர் வேரியண்ட் ஒரு ஹையர் வேரியண்ட்டோட வரும். அந்த ஹையர் வேரியண்ட்டில் ரேம் ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு 1500 ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆன்லைனில் இந்த ஃபோனுக்கான ஸ்டாக்குன்னு பார்த்தா ஹையர் வேரியண்ட்டோட லோவர் வேரியண்ட் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஒருத்தர் அந்த லோவர் வேரியண்ட்டை வாங்கணும்னு நினச்சா அந்த ஸ்டாக் சீக்கிரமாக தீர்ந்து போயிடும். ஸோ ஒருத்தருக்கு அந்த மாடல் பிடிச்சிருக்குன்னா அவர் அந்த 1000 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஹையர் வேரியண்ட் வாங்குவார். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பிராண்டுக்கு லாபம். ஏன்னா ஃபோன் வாங்கணுன்ற ஆர்வத்தில் இருக்க ஒருத்தர் 1000 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணாலும் பரவாயில்ல, நமக்கு இந்த மாடல் வேணும்னு தான் தோணுமே தவிர அடுத்த ஸ்டாக்குக்கு வெயிட் பண்ணலான்னு கண்டிப்பாக தோணாது. லோவர் வேரியண்ட் தான் அதிகமாக வைக்கணும்னு பிராண்டுக்கே தெரியும். இருந்தாலும் லோவர் வேரியண்ட்டை கம்மியான ஸ்டாக்லேயும் ஹையர் வேரியண்ட்டை அதிகமான ஸ்டாக்லேயும் தான் பிராண்ட் சேல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ஃபோன் லான்ச் ஆகும் போது ஒரு ப்ரைஸில் இருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த ப்ரைஸை டோட்டலாக இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஏன் ஸ்டார்டிங்கில் இன்க்ரீஸ் பண்ணி விற்றா என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. ஒரு ஃபோன் லான்ச் ஆகும்போது 10000 ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபோனை ரிவ்யூ பண்ணுற எல்லாருமே அந்த ஃபோன் 10000 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. ஒரு ஃபோன் ஒர்த்தா இல்லையான்றத அந்த ஃபோனோட ப்ரைஸ் தான் முடிவு பண்ணுது. ஸோ ஒரு லோவஸ்ட் ப்ரைஸை வச்சு எல்லாருமே அந்த ஃபோனை ரிவ்யூ பண்ணிட்டா அது ஒரு நல்ல ஃபோனுன்னு கன்சியூமருக்கு செட் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் இது ஒரு நல்ல ஃபோன் தான், நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்கலான்னு கன்சியூமருக்கு தோணும். இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல நடந்திருக்கு. இந்த மாதிரி விஷயம் அதிகபட்சமாக ஆன்லைனில் அப்ளை ஆகும். அப்போ ஆஃப்லைனில் ஃபோன் வாங்குறது பெஸ்ட்டான்னு கேட்டால் ஆஃப்லைனில் லான்ச் ஆகும் போதே ஃபோன்ஸ் விலை அதிகமாக தான் இருக்கும். அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆன்லைனில் கொடுக்கறத விட ஆஃப்லைனில் கம்மியாக கொடுக்க முடியாது. சரி, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிள் ஒரு விஷயத்த பண்ணாங்க. அவங்க ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோனை சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் அதை ரொம்பவே வியப்பாக பார்த்தாங்க. ஹெட்ஃபோன் ஜாக்கே இல்லாமல் ஒரு ஃபோன் ரிலீஸ் ஆகுதே, இந்த ஃபோன்லாம் எப்படி விற்கும் அப்படின்னு அதை பற்றி நிறைய விமர்சனம் வந்துச்சு. ஐஃபோன் என்ன பண்ணாங்க, அந்த ஃபோன் கூடயே சேர்ந்து ஒரு ஏர்பாட்ஸும் லான்ச் பண்ணாங்க. TWS அதாவது ட்ரூலி ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை, அப்போ பாட்டு கேட்கணும்னா என்ன பண்ண முடியும், அந்த ஹெட்ஃபோன்ஸை வாங்கி தான் ஆகணும். ஆப்பிள் ஸ்மார்ட் ஃபோனை விட ஹெட்ஃபோனில் லாபம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதை பார்த்த மற்ற பிராண்டெல்லாம் அவங்க ஃபோன்லேயும் ஹெட்ஃபோன் ஜாக்லாம் கட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபோன் வரும்போதே அது கூடயே ஒரு TWS ஹெட்ஃபோன்ஸையும் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போலாம் எந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடயும் ஹெட்ஃபோன்ஸ் வர்றதே இல்லை. ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கக்கூடாதுன்றது ஒரு ஸ்டாண்டர்டாகவே மாறிடுச்சு. இப்படி இருக்கும்போது தனியாக ஒரு கன்சியூமர் ஹெட்ஃபோனுக்கு காசு கொடுத்து வாங்க தான் வேணும். இப்போ ஒரு பிராண்டோட ஃபோனை வாங்கிட்டு இன்னொரு பிராண்டோட ஹெட்செட்டை வாங்கினா என்ன பண்ணுவேன்னு கேட்குறீங்களா? யார்கிட்ட வாங்கினாலும் காசு நாம தானே கொடுக்க போகிறோம். அதே மாதிரி ஒரு பிராண்டோட ஸ்மார்ட் ஃபோனுக்கு அதே பிராண்டோட ஹெட்ஃபோன்ஸை யூஸ் பண்ணால் கொஞ்சம் அதிக பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஓகே, இது கூட பரவாயில்ல. இப்போலாம் சில ஃபோனில் சார்ஜரை கூட கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் 1.5 லட்சம் ரூபா கொடுத்து ஃபோன் வாங்கினாலும் ஃபோன் பாக்ஸில் ஃபோன் மட்டும்தான் இருக்கும், சார்ஜர் ஹெட்ஃபோன் எதுவுமே இருக்காது. இந்த சிம்மை வெளியெடுக்க ஒரு குண்டூசி கொடுப்பாங்களே, அது வேணால் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. மேபி ஃப்யூச்சரில் அதையும் கட் பண்ணாலும் கட் பண்ணுவாங்க. இந்த சார்ஜர் பிரிக்ஸை கட் பண்ணிட்டு பிராண்ட் அதுக்கு என்ன சாக்கு சொல்கிறாங்கன்னா, இந்த காலகட்டத்தில் எல்லார் வீட்லேயுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்க தான் செய்யும், ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து ஸ்விட்ச் ஆகி தான் இன்னொரு ஃபோன்ஸுக்கு போக போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த சார்ஜர் அவங்க வீட்டில் இருக்க தான் செய்யும். அவங்க புது ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒயர் மட்டும் தரோம், அந்த சார்ஜிங் பிரிக் அவங்கள்ட்டே ஆல்ரெடி இருக்குமேன்னு சொல்கிறாங்க. எதுக்காக இதை பண்ணுறீங்கன்னு கேட்டால், அதிகபட்ச எலக்ட்ரானிக் டிவைஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் அதை வேஸ்ட்டாக தூக்கி போடும்போதோ இல்லை நம்ம வீட்டில் இருக்க பழைய சார்ஜரை தூக்கி போடும்போதோ அது இ வேஸ்ட்டை கிரியேட் பண்ணுது, என்விரான்மெண்ட்காக நாங்கள் இந்த விஷயத்தை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படி சொல்கிறவங்க ஆன்லைனில் தனியாக சார்ஜரை விற்கக்கூடாது, சார்ஜர் ப்ரொடியூஸ் பண்ணாமலே இருந்துடணும். அதுக்கும் அவங்கள்ட்ட காரணம் இருக்குது. இன்கேஸ் உங்கள் வீட்டில் இருக்க சார்ஜர் உடஞ்சிருச்சுனாலோ இல்லை உங்களுக்கு அதிக வாட்ஸ் சார்ஜர் தேவைப்பட்டாலோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதனால தான் நாங்கள் சார்ஜரை தனியாக விற்கிறோம்னு சொல்கிறாங்க. ஹெட்ஃபோனை தனியாக விற்றப்ப எப்படி லாபம் பார்த்தோம், அதேமாதிரி சார்ஜர்லேயும் லாபம் பார்க்குறோம். ஒரு பிராண்டு தான் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்கள ஃபாலோ அப்பாக வச்சு நிறைய பிராண்ட்ஸ் இப்போ அதை ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்போலாம் எப்படி எல்லா ஃபோன்லேயுமே ஹெட்ஃபோன் ஜாக்கிலேயோ அதே மாதிரி ஃபியூச்சர் எல்லா ஃபோன்லேயுமே சார்ஜர் எல்லாம் போக வாய்ப்பு இருக்குது. இதில் பிராண்டுக்கு வேறு சில லாபமும் இருக்குது. ஃபோன் பாக்ஸில் சார்ஜரை ரிமூவ் பண்ணும்போது ஃபோன் பாக்ஸோட சைஸ் வெயிட்டும் குறையும். ஸோ அப்படி ஆகும்போது ஷிப்பிங் பண்ணும்போது நிறையா ப்ராடக்டாக பண்ண முடியும். இவ்வளோ லாபம் வச்சுருந்தாலும் அதுக்காக அவங்க ப்ரைஸ் கட் பண்ணுறாங்களா? அதுவும் இல்லை. எண்ட் ஆஃப் தி டே அவங்க ஒரு செல்லர், அவங்க ப்ராஃபிட் பார்க்க தான் செய்வாங்க. அதுக்குன்னு ஃபோன் வாங்குறவன் லாஸ் ஆகிற அளவுக்கு ப்ராஃபிட் வைக்கக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் வாங்குறதா இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை.